அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். லைஃப்ல ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம்னா எல்லாமே அழகான ஒரு விஷயம்தான், ஆனா நம்ம பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து அது மாறுது. எப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம பார்க்கக்கூடிய பார்வையை நம்ம மாத்திக்கிட்டோம்னாலே இந்த உலகம் என்பது அழகாயிடும், நம்ம லைஃப் என்பது அழகாயிடும். ஏன்னு கேட்டனா, ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து ஒரு பாட்டி ஒருத்தவங்க போறாங்க. போயிட்டு அதுல அந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து சாமி எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னாடி வந்து ஒரு சிலை இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து படுத்து இருக்கக்கூடிய அந்த சிலை ஒன்று இருக்கும். அப்போது அந்த பாட்டி போய் பார்க்குறாங்க, பார்த்த உடனே பின்னாடி இருக்கக்கூடிய பெருமாள் தெரியல, முன்னாடி வந்து அந்த சிலை மட்டும்தான் தெரியுது. பார்த்துட்டு வந்துடுறாங்க, வந்த உடனே வெளியே அழுகிறாங்க. உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். வெளியே வந்து அவங்க கத்தி அழுகிறாங்க, ஐயோ இன்னைக்கு என்ன நீ கூப்பிட்டியே, ஆனால் நீ எனக்கு வந்து காட்சி கொடுக்கலையே, நான் இவ்வளோ வயசாயிட்டேன்னு சொல்லி என்ன ஒதுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து போறாரு, போயிட்டு அந்த அம்மாகிட்ட வந்து கேட்குறாரு, ஏம்மா இவ்வளோ அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை உள்ள போய் இறைவனை பார்க்க முடியாம வந்துட்டேன், நான் அவ்வளோ வந்து நான் பாவம் பண்ணிட்டேன்னா, அவ்வளோ வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னா, என்னை இறைவன் வந்து எனக்கு காட்சி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நான் உங்களை கூட்டிக் கொண்டு போய் இறைவன்கிட்ட காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்படின் போது அவங்க சொல்றாங்க, ரொம்ப கத்தி என்னென்னமோ அவங்க வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் மைண்டுக்கு வருதோ, என்னெல்லாம் மனசுக்கு வந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே அதுக்கு வந்து நம்மளோட நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, பெருமாள் வந்து உங்களை அப்படி பார்க்கல, நீ ஒரு வாட்டி வந்து போனால் பத்தாது, நீ ரெண்டு வாட்டி என்னை வந்து பாருன்றதுக்காக என்ன பண்ணாருன்னா, திரும்ப உங்களை கூப்பிட்டுருக்கிறாருமா, அதனால தான் ரெண்டாவது ரவுண்ட் இப்போ உங்களுக்கு வந்து நிறைவேறுது பாருங்க அப்படின்னு. ஒன்று அப்படியா, பெருமாள் என்னை அப்படி கூப்பிட்டுருக்கிறாரு, அப்போ ஒரு வாட்டி என்னை பார்க்கணும்னு ஆசைப்படல, ரெண்டு வாட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 வயது பாட்டி அவங்க. அப்போ அந்த பாட்டியை வந்து திரும்ப நம்மளோட நண்பர் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சு டிக்கெட் எடுத்துகிட்டு கூட்டி கொண்டு போய் காமிச்சிட்டு பெருமாளை காமிச்சிட்டு திரும்ப வெளியே கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்தோடனே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சொல்லி கட்டி பிடிச்சி அந்த நண்பரை வந்து கட்டி பிடிச்சி அவங்க அழுகிறாங்க. பெருமாள் வந்து அப்போ என்னை இப்படி தான் நினச்சிருக்கிறாருல, என்னை அவ்வளோ பிடிக்கும் போல, அதனால தான் ரெண்டு வாட்டி பார்க்கணுன்றதுக்காக ஃபஸ்ட் வாட்டி என்னை வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டார், ரெண்டாவது வாட்டி திரும்ப என்னை பார்க்குற உள்ளே கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இதே சம்பவம் தான் ஃபஸ்ட்டு அந்த பாட்டி வெளியே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ மனசு வருத்தப்படுறாங்க, திரும்பவும் அந்த விஷயத்த பாசிட்டிவா எடுத்ததுக்கப்புறம் அந்த பாட்டி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்போ என்னன்னா, இங்கே மனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அங்கே வந்து ஒரு பெரிய கேம் பிளேவே. அப்போ நீங்க பார்க்கக்கூடிய விஷயத்த நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் அழகா மாறிடுச்சு. இப்போ இறைவன் வந்து என்னை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டாரு, நான் வந்து இவ்வளோ கர்மம் பண்ணியிருக்கனால என்னை வந்து ஒதுக்குறாரு, இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க வருத்தத்துக்குள்ள தான் இருப்பீங்க. இறைவன் என்னை வந்து இப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரா, என்னை இவ்வளோ வாட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கும்போது அந்த லைஃபே வந்து அழகாயிடுது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பாப்பா வந்து கையில் ஆப்பிள் வச்சுருக்கு, ரெண்டு கையில் வந்து ஆப்பிள் வச்சுருக்கு. அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, அந்த குழந்தையோட அம்மா வந்து கேட்குறாங்க, பாப்பா அந்த ஆப்பிள் ஒன்று கொடுமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பாப்பா என்ன பண்ணுதுன்னா, இந்த கையில் இருக்கக்கூடிய ஆப்பிளை கடிச்சிருது, கடிச்சிட்டு திரும்ப இந்த கையில் இருக்கக்கூடிய ஆப்பிளும் கடிச்சிருது. சுற்றி உள்ளவங்கலாம் வந்து பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னா, பாரு அதுக்கு எவ்வளோ இந்த வயசுலேயே வந்து எவ்வளோ ஒரு எகத்தாலம் பாரு, அவங்க அம்மா ஒரு ஆப்பிள் கேட்குறாங்க, அதை கூட கொடுக்காம ரெண்டு ஆப்பிளையும் எச்ச பண்ணிட்டா வந்து வாங்க மாட்டாங்கன்றதுக்காக ரெண்டு ஆப்பிளையும் வந்து கடிக்குது பற்றி அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சுற்றி உள்ளவங்களாம் பேசிக்கிறாங்க. உடனே அடுத்த நொடி என்ன ஆகுது அப்படின்னா, அம்மா இந்த கையில் இருக்கக்கூடிய ஆப்பிள் வந்து கொஞ்சம் புளிக்குது, இந்த கையில் இருக்கக்கூடிய ஆப்பிள் வந்து கொஞ்சம் இனிக்குதுமா, இந்த இந்த இனிக்கக்கூடிய ஆப்பிளை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கொடுக்குது. அப்போ உடனே அவங்களுக்கு சுற்றி உள்ளவங்களுக்கு புரியுது, ஓ இதுக்காக தான் இதை பண்ணாங்களோ அப்படின்றது புரியுது. அப்போ நம்ம என்னன்னா, ஒரு விஷயத்தை பார்த்து அந்த விஷயம் இப்படிதான் சொல்லி நம்ம எடுத்துக்கும் போது ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம போறோம், அந்த விஷயத்தையே இன்னும் வேற மாதிரி ஆப்டிமிஸ்டிக்கா அதாவது பாசிட்டிவா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. இது வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இந்த கருவை மட்டும் நீங்க பிடிச்சிக்கிட்டு நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் மாற்றம் ஏற்படுத்தினால் நம்ம வாழ்க்கை அழகாக மாறும் அப்படின்ற இந்த ஒரு கருவை நீங்க எடுத்துக்கொண்டு போய் உங்களோட லைஃப்ல என்னென்ன சம்பவம் நடந்துச்சோ, என்னென்ன சம்பவம் நடந்துட்டு இருக்கோ அதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், ஓ இந்த சம்பவம்லாம் வந்து இதுக்குதான் நடந்திருக்கு போல, ஓகே அப்படின்னு சொல்லி மனம் ஏத்துக்கும். அப்போ அங்க பிரச்சனையை கொடுக்கக்கூடியது அந்த சம்பவமா அல்லது மனமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மனம் தான் அந்த பிரச்சனையை கொடுக்குது, அந்த சம்பவமும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கல. பல வீடியோல நம்ம சொல்லிட்டோம், இங்க அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே யார் காரணம், உங்களோட மனம் வருத்தப்படுறதுக்கான காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மட்டும்தான். 100% இல்லை 200% எழுதி தருவேன். இங்க ஒன்னு ஒன்று கிரியேட் பண்றது எதுனா, உங்க மனம் தான் கிரியேட் பண்ணுது. அந்த மனதை நீங்க அப்படி டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சந்தோஷத்துக்குள்ள போயிடுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்கும். ஒரு இமேஜ், ஒரு பிக்சர் ஒன்று பார்த்தேன்,
இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இயற்கை காட்சியாக இருக்குது. பஸ்ஸில் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இயற்கை காட்சியாக இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா வறண்ட நிலமாக இருக்குது. இப்போ என்னென்னா ரெண்டு பேர் இருக்காங்க அந்த பஸ்ஸில். இந்த ஜன்னல் ஓரமாக வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டே வரான். இந்த ஜன்னல் ஓரமாக ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா ரொம்ப வருத்தப்பட்டு இந்த டெரிஸாக கிடக்கக்கூடிய நிலத்தை வந்து பார்த்துக்கிட்டே வரான். இவனுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. அதே பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறான், அதே இடத்துலயே தான் இருக்கான், அதே ஈக்குவலான பிளேஸ் தான். அவன் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இது அழகா தெரியுது, இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்குது. அப்ப இப்படி பார்க்கக்கூடிய பார்வையை இந்த ஜன்னல் ஓரமா உட்காந்து பாரு, இயற்கை காட்சியை பார்க்கலான்னு நான் சொல்லி சொல்றேன். இப்ப மாற்ற வேண்டியது யாருன்னா, இறைவன் இப்படி பண்ணிட்டாரு, இறைவன் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க இறைவன் மேல குறை சொல்லாம நீங்க பார்க்கக்கூடிய பார்வையை இடத்தை கொஞ்சம் நீங்க மாத்தி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட லைஃப்ல ஹாப்பி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், ஆனந்த நிலை அப்படின்றது தான் இருக்கும். நீங்க எதுக்கும் வந்து சஃபர் ஆக மாட்டீங்க. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இது ரொம்ப சின்ன கருத்து அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் இது சொல்லக்கூடிய ஆழம் என்பது ரொம்ப ஜாஸ்தி. நீங்க இதை திரும்ப திரும்ப நீங்க போட்டு பார்க்கும்போது இந்த விஷயம் என்பது உங்களுக்கு புரியும். எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான் அப்படின்றது தெரியும். ஸோ இதனால தான் வந்து 21 days கிளாஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் லைவ் கிளாஸ் தான் இருக்கும். மார்னிங் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து இருக்கும், 4 to 5 1 hour கிளாஸஸ் நடக்கும். முடிஞ்சால் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஒரு சேலஞ்சஸாக உங்களுக்கு கொடுப்போம். மெடிடேஷன் ரிலேட்டடாக இருக்கும், மெடிடேஷன்லேயே வந்து டிஃப்ரெண்ட் மெடிடேஷன்ஸ் இருக்கும். சில விஷயங்கள் ஹேபிட்ஸாக சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த 21 days வந்து நம்ம பண்ணுவோம். அதில் பண்ணும்போது நிச்சயமாக உங்களோட லைஃப் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அஷூர் பண்ணுறேன். அதில் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீக்குக்குள்ளேயே நம்ம அதை அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். எப்போ நடக்க போகுது அப்படின்றது, டேட் எப்போ ஆரம்பிச்சு எப்போ இந்த 21 days முடியும் அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இந்த வீக்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு, வெப்சைட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு, அதனால தான் வந்து டிலே இருக்கு. நீங்கள் அந்த 21 days கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல 2x 3x சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதற்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.